தனியார் சுயநிதி பள்ளிகளில் வசூலிக்கப்படும் கட்டணத் தொகை அதிகமாக இருப்பதால் அதை கட்டுப்படுத்த பல்வேறு தரப்பிலிருந்து கோரிக்கைகள் விடப்பட்டன இதுகுறித்து ஆய்வு செய்ய ஓய்வு பெற்ற நீதிபதி தலைமையிலான குழுவை தமிழக அரசு நியமித்தது அந்த குழுவின் அறிக்கை அரசிடம் தாக்கல் செய்யப்பட உள்ள நிலையில் குழு தலைவர் நீதிபதி கோவிந்தராஜன் நிருபர்களை சந்தித்தார் அரசு அமல்படுத்தும் கட்டணத் தொகையை விட அதிகமாக வசூலித்தால் பள்ளிகளின் உரிமம் ரத்து செய்ய பரிந்துரைக்கப்படும் என்று அவர் தெரிவித்தார் இந்த நாங்கள் நிர்ணயித்திருக்கும் கட்டணம் மூன்று ஆண்டுகளுக்கு நடைமுறை இருக்கும் இந்த குழுவின் முன் அனுமதியின்றி இடைப்பட்ட காலத்தில் கட்டணம் வசூல் செய்ய முடியாது அப்படி யாராவது வசூல் செய்ததாக எங்களுக்கு ஒரு கம்ப்ளைண்ட் வந்தால் அதை பரிசீலனை செய்து அந்த பள்ளியின் அது உண்மையாக இருந்தால் அந்த பள்ளியின் அங்கீகாரத்தை ரத்து செய்வதற்கு நாங்கள் ரெக்கமெண்ட் செய்வோம் நர்சரி மற்றும் தொடக்கப்பள்ளி பள்ளி எல்கேஜி முதல் ஐந்து வகுப்புகள் வரை ஐந்தாயிரம் ரூபாய் நடுநிலைப் பள்ளிகள் எட்டாயிரம் ரூபாய் உயர்நிலைப் பள்ளிகள் ஒன்பதாயிரம் ரூபாய் மற்றும் மேல்நிலைப் பள்ளிகள் பதினோராயிரம் ரூபாய் கட்டணமாக வசூலித்துக் கொள்ள இந்த குழு பரிந்துரைத்துள்ளது இந்த கட்டண முறை சரியாக பின்பற்றப்படுகிறதா என்பதையும் கண்காணிக்க ஒரு குழு அமைத்தால்தான் கல்வி கட்டணம் என்ற பெயரில் கொள்ளை அடிக்கும் தனியார் கல்வி நிறுவனங்களை தடுக்க முடியும் அதையும் செய்வார்களா